ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிஷோ பகட்ந்து உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப்டர்ன் டு வால் ஸோ இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே நமக்கு வந்து டிசம்பர் பதினஞ்சு வந்து ஆனுவல் பேனர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆல்ரெடி அது சம்மந்தமாக நம்ம டீட்டெயில்டாக வீடியோ கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ நீங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து வந்து அந்த ஐம்பது நாள் பிளான் வந்து படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஐம்பது நாள் பிளானில் இருக்கக்கூடிய ஜிகே லெசன்ஸ் ப்ளஸ் தமிழ் ஓகேங்களா கம்பல்சரி இந்த ரெண்டுமே வந்து முடிச்சுடுங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சைட் பை சைடாக எவ்வளோ உங்களால் பார்க்க முடியுமோ இப்போ ஒரு மினிமம் வந்து அந்த ஐம்பது நாள் பிளானில் ஒரு ஆறு டாபிக் ஏழு டாபிக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இந்த ஐம்பது பிளான் ஐம்பது நாள் பிளானில் இருக்குது பார்த்தீங்களா சிக்ஸ்த் டு டென்த்து தமிழ் முடிச்சிருக்கணும் நான் வந்து சொல்கிறேன் ஐம்பது நாள் பிளானில் நல்லா தரவாக முடிக்குது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கணும் தமிழ் இருந்தாலும் சிக்ஸ்த் டு டென்த் தமிழ் வந்து நல்லா தரவாக படித்து முடிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய ஜிகே லெசன்ஸ் மேக்ஸில் வந்து பார்த்தினா ஒரு பத்து டாபிக் நான் கொடுத்துருப்பேன் அதில் மேஜராக ஒரு ஏழு டாபிக் நீங்கள் நல்ல தரவாக பார்த்துருந்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபர்தராக பார்த்துக்கலாம் அது என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் ஒன் ஒர்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஹச்சியப் எல்சியம் ரேஷியன் ப்ரப்போர்ஷனு பர்சன்டேஜு ஆவரேஜு அப்புறம் என்னது ப்ராஃபிட் அண்ட் லாஸு சிம்பிளிஃபிகேஷன் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஏழு டாபிக் மேஜராக இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக இதில் வந்து கேள்விகள் கேட்பாங்க இப்போ டைம் அவுண்ட் ஒர்க் அப்படின்னா ஒரு மினிமம் டூ டு த்ரீ கொஷின்ஸ் கேட்பாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்லேருந்து நாலு கேள்வி கேட்பாங்க நாலு டு அஞ்சு கேள்வி கூட இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஒன்றில் கூட வந்து ஆறு கேள்வி கிட்டே கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் மேஜராக அச்சுசிஎஃப்எல்சியம்மா ரெண்டு சம்மு கேட்டுருவாங்க சிம்பிளிஃபிகேஷனா ரெண்டு டு மூணு சம்மு கேட்டுருவாங்க அதுக்குள்ளே ஏபிஜிபி சம்மு வந்து கேட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து செலக்டிவாகவே வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு கொஷின்ஸ் ஈஸியாகவே நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஒரு ஏழு எட்டு டாபிக் பார்த்தாலே மீதி இருக்கக்கூடிய பார்க்குறதா நமக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய மார்க் அதுவுமே வந்து நம்ம ரொம்ப கஷ்டமால இருக்காது இதுதான் மேஜரான டாபிக் ரொம்ப பிக் டாபிக் நிறைய மாடல் சம்மும் இருக்கக்கூடியது புரியுதுங்களா ஸோ ஒரு சைட் பை சைடு ஒரு ஏழு டாபிக் முடிச்சிட்டா கூட ஏழு எட்டு டாபிக் முடிச்சுட்டா கூட மீதி இருக்கிறது கூட அப்படியே ஃபர்தராக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் மேஜர் அதாவது பேஸுன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு டிஎம்பிசியில் நீங்கள் அந்த பாஸ் அப்படிங்கிற கேட்டகிரிக்கு நீங்கள் போகணும் ஒரு ஃபைனலிஸ்ட்டு மாதிரி நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து டென்த்து தமிழ் நம்ம வந்து முடிச்சிருக்கணும் நான் சொன்ன இந்த ஐம்பது நாள் பிளானில் இருக்கக்கூடிய ஜிகே லெசன்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் நான் சொன்ன இந்த மேக்ஸ் டாபிக் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் இதெல்லாம் முடித்தாதான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எலிஜிபிள் மாதிரி இதையே நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கும்போது அந்த நீங்கள் போட்டி போடுற அதை உண்மையான போட்டியாளர்கள் சொல்லுவாங்கள்ல டிஎன்பிசியில் அப்ளை பண்ணுறவங்க வந்து ஒரு இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க இல்லை பதினஞ்சு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க வாட் எவர் இட் இஸ் உண்மையான போட்டியாளர்கள் யார் ரியல் காம்படிட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த கேட்டகரி யார் முடிச்சிருக்காங்களோ அவங்க தான் அந்த ரியல் காம்படிட்டருக்குள்ளேயே வராங்க அவங்க தான் உண்மையான போட்டியாளர்கள் அவங்க கூட தான் நீங்கள் மோத போகிறீங்க நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்க கூட போய் மோத முடியும் நீங்கள் இங்கே முடிக்கல நான் சொன்ன இந்த விஷயங்கள் நீங்கள் முடிக்கல அப்படின்னாலே நீங்கள் வந்து என்னது குவாலிஃபையே கிடையாது அந்த உண்மையான போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரவே மாட்டிங்க அங்கேயே நீங்கள் அவுட் அதான் சொல்கிறதில்ல பேஸ்லேயே நீங்கள் அவுட் இப்போ நம்ம ஒரு 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 பாட்டு போட்டிக்கு வந்து செலெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு என்ன பண்ணுவாங்க ஒரு ஆடிஷன் வைப்பாங்க அந்த ஆடிஷனில் நம்ம செலக்ட் ஆனால் தான் நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமுக்குள்ளேயே போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அங்கே ஜட்ஜெலாம் இருப்பாங்க எல்லாம் வந்து மெயின் ஜட்ஜ் இருப்பாங்க அங்கே பாட்டு பாடி அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஆடிஷன் இங்கே நடத்துவாங்க அந்த பேஸ் ஆடிஷன்லேயே நம்ம வந்து செலக்ட் ஆகுறதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது ஓகே இல்லை சிக்ஸ்த் டு தமிழ் நியூ புக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நான் சொன்ன ஜிகே டாபிக் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் ஒரு மினிமம் ஒரு ஏழு டாபிக் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் வந்து பேஸ் இதுக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கேட்டகரிகளே நீங்கள் வருவீங்க ஃபர்ஸ்ட் இதில் மைண்ட்ல வச்சுங்க இதை நம்ம முடிச்சுட்டுமாங்கிறது நீங்கள் பாருங்க அந்த ரியல் காம்படிட்டர் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோமாங்கிறது ஃபஸ்ட் நீங்கள் உறுதிப்படுத்திக்கங்க நான் என்ன அதிலே வரலை அப்படிங்கும் போது உங்களோட சிந்தனைகள் நீங்கள் அடுத்தடுத்து ஐயோ நான் வந்து என்னென்னா நீங்கள் சொன்னதே என்ன நான் படிக்கலை சார் ஆனால் எனக்கு எக்ஸாம் நினைச்சி பயமாக இருக்குன்னா அது பயப்படுறதில் பிரோஜனமே கிடையாது ஏன்னா நீங்கள் இங்கேயே அவுட் ஆகிட்டீங்க நீங்கள் ரியல் காம்படிட்டருக்குள்ளே வந்து நீங்கள் பயந்திங்கன்னா கூட ஓகே ஓகே நம்ம ஒரு காம்படிஷன் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் இவ்வளோ போட்டியாளர்கள் இருக்காங்கன்ட்டு நீங்கள் பயந்தால் கூட ஓகே ஒரு விதத்தில் நியாயம் சொல்லலாம் நீங்கள் இன்னும் போட்டியில் கலந்து அந்த ஆடிஷன்லேயும் நீ நீங்கள் வின் பண்ணலை அப்படிங்கும்போது போது நீங்கள் பெருசாக பின்னாடி நினச்சி நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது அதெல்லாம் வந்து அந்த ரியல் காம்படிட்டர் வந்து அவங்க பார்த்துப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ரியல் காம்படிட்டர் அந்த செக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அதை நினச்சி வருத்தப்படுங்க அதை நினச்சி கவலைப்படுங்க அதில் ஒரு ப்ரோஜனம் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேஸை வந்து ஸ்ட்ராங் ஆக்கலாம் நான் சொல்கிறது புரியுதுல உங்களுக்கு உங்களை நான் டிமோட்டிவேட் பண்ணல நான் சொல்கிறேன் இந்த கேட்டகரியில நான் வராமல் நீங்கள் எதுக்கு எக்ஸாம் நினச்சி பயப்படுறீங்க எக்ஸாம் நமக்கு போயிருமேன்னா கண்டிப்பாக போக தான் செய்யும் கண்டிப்பாக போயிடும் ஏன்னா இந்த இதுக்கான இதுவே நீங்கள் என்ன பேஸே என்ன நீங்கள் வந்து சரி பண்ணலை அப்படிங்கும் போது அது எப்படி நீங்கள் அங்கே போய் கவலைப்பட போகிறீங்க அங்கே இதுக்கு நீங்கள் கவலைப்படுறதுல பிரோஜனமே கிடையாது கன்ஃபார்ம் அது போய்ட்டுந்தான் ஃபஸ்ட்டு இதை சரி பண்ணுங்கள் இதை ஃபஸ்ட்டு தாண்டி வாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அங்கே தான் போட்டி ஆரம்பமாகும் இன்னும் நீங்கள் அந்த போட்டிக்குள்ளே கலந்துக்கவே என்ன வரல வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கோம் எப்படி அந்த இதுக்குள்ளே வந்தால் தான் அந்த போட்டிக்குள்ளேயே நீங்கள் வர மாதிரி இல்லை சார் நான் படிச்சுட்டு தாங்க சார் இருக்கேன் நீங்கள் என்ன வேணால் படிங்க நான் சொல்கிறேன் இதை முடித்தா மட்டும்தான் அந்த போட்டிக்குள்ளேயே நீங்கள் அடுத்த கேட்டகரி வரீங்க அங்கே தான் ரியல் போட்டியே ஆரம்பம் இது ஜஸ்ட்டு ஒரு கண் தொடைப்பு மாதிரி தான் இதை நீங்கள் முடிக்கணும் இதை முடித்தவங்க எவ்வளோ பேர் போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி அங்கே இருப்பாங்க கன்ஃபார்ம் இருப்பாங்க அந்த ரியல் காம்படிட்டரில் போன எக்ஸாமே வந்து பாதிக்கு பாதி தாண்டவங்க இருப்பாங்க அவங்களாம் ஓரளவு ரிவிஷன் பண்ணிட்டாலே அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க ஸோ நீங்களும் சீக்கிரம் வந்துடுங்க நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுறீங்களோ முன்னாடி மீதி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து அந்த காம்படிட்டரோட நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டி போட்டு நீங்கள் அடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம் நான் சொல்கிறது புரிதுங்களா நான் சொல்கிறது யார் கரெக்டாக மைண்டில் வாங்கிக்கிட்டீங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் எட்டி பார்க்கலாம் இல்லை நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே வேலைக்காகாது இப்போ வந்து பார்த்தோன்னா எங்கள் வீடு வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாடியில் நான் இருக்கேன் இப்போ நான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாடிக்கு நான் வரணும்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஸ்டெப் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஃபஸ்ட்டு வரணும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தால் தான் அடுத்து என்ன பண்ண முடியும் நான் செகண்ட் ஃப்ளோருக்கு வர முடியும் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு தான் நம்ம என்ன பண்ணியும் மாடிக்கு நான் வர முடியும் அப்போ என்ன பண்ணணும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்மளுடைய நோக்கம் என்ன இருக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க ஸ்டெப்பை கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வாங்க அதுலேருந்து செகண்ட் ஃப்ளோர் அதுக்கப்புறம் மாடி அப்படி தான் வரணும் ஐயோ நான் மாடிக்கு எப்படி போக போகிறேன் எப்படி போகிறேன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பை கண்டுபிடிச்சி வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எங்கே வழி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அங்கே வாங்க அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் செகண்ட் ஃப்ளோர் எப்படி போகிறதுன்னு யோசிங்க எடுத்துமே செகண்ட் ஃப்ளோருக்கு யோசிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் செகண்ட் ஃப்ளோருக்கு யோசிக்கும் போது பெரிய ப்ராசஸ் மாதிரி ஆகிடும் அந்த ப்ராசஸே பிரித்து டிவைட் பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிறது புரியுங்களா அவங்களுடைய ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள் ஸ்பிளிட் பண்ணும்போது உங்களுக்கு அது பெருசாக தெரியாது இப்போ நம்ம ஒரு ஒரு மாரத்தானில் ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க ஓகே இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் அஞ்சு கிலோமீட்டர் போகணும் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் நம்ம ஒரு ஊருக்கே போகிறோம்னு வச்சுங்களேன் பஸ்ஸில் நம்ம போகிறோம்னா ஏன் அங்கங்கே ஸ்டாப் ஸ்டாப்பாக வந்து நிறுத்துனாங்க ஓகே இங்கேருந்து விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து உளுந்துருப்பேட்டை உளுந்துருப்பேட்டையிலேருந்து சேலம் சேலம் டு ஈரோடு ஈரோடு கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரித்தாதான் நமக்கு வந்து ஓகே இது வண்டமா ஓகே இதுலேருந்து அதுவா அதுலேருந்து அதுவா அப்படின்ட்டு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா லாங் ப்ராசஸாக இருக்கும் பத்து மணி நேரம் ட்ராவல் அப்படின்னாலும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி தோணும் அது ஸ்பிளிட் பண்ணிட்டா நம்ம கொஞ்சம் ஈஸி அது சொல்கிறது புரியுதுங்களா உங்களோட இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த பேஸை நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம் அந்த ரியல் காம்படிட்டருக்குள்ளே நம்ம போகணும்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு சரி பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம யோசிக்கலாம் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து என்ன எவ்வளோ படிக்கணும் ஏது படிக்கணும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை முடித்தா தான் நம்ம அதுக்குள்ளே போக முடியும் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அடுத்த கட்டத்துக்கு யோசிங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே யோசனை வரும்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது புரிதுங்களா ஸோ வரக்கூடிய நாட்களை வந்து சரியாக பயன்படுத்திங்க நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகுதுன்ட்டு வருத்தப்படாதீங்க ஓகேங்களா இன்கேஸ் தள்ளி போனால் எவ்வளோ தூரம் தள்ளி போகுதோ வாட் எவர் இட் இஸ் தள்ளி போனால் உங்களுக்கான பெனிஃபிட்டை எடுத்துக்கங்க தள்ளி போதேன்னு கவலைப்படுறதுல புரோஜனம் கிடையாது இதுதான் நான் சொல்கிற ரெண்டு விஷயம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக லைஃப்பில் எல்லா விஷயத்துலையுமே சாதிக்கலாம் ஒன்று சூழ்நிலையை மாற்றணும் இன்னொன்று சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயம் பண்ணணும் சூழ்நிலையை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா எக்ஸாம் வந்து இப்போ தள்ளி போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மாற்ற முடியுமா நாம் மாற்ற முடியாது அப்போ என்ன பண்ணணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகே தள்ளி போகுதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும் நமக்கு பிளானரில் எப்போ எக்ஸாமின்னு போடுறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து அதை அதை அந்த பிளானரில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம் டேட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் நம்மளுடைய சூழ்நிலையை வந்து சமாளித்து எப்படி அதை படிக்கலாம் ஸோ இவ்வளோ காலகட்டங்கள் இருக்குது நம்ம அதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் ஓகே நமக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் போய் தள்ளி போயிடுச்சு வீட்டில் சமாளிக்கணும் அதை எப்படி சமாளிக்கலாங்கிறது யோசிங்க இப்படி வந்துருச்சேன்னு புலம்புறதுல ப்ரோஜனம் கிடையாது வீட்டில் எப்படி சமாளித்து நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறது பாருங்கள் இல்லை கொஞ்சம் ரொம்ப தள்ளி போயிருக்கு ஒரு ஒரு நீங்கள் பார்ட் டைம் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா கூட அது எப்படி சமாளித்து நம்ம வே வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கலாம் இதெல்லாம் பற்றி யோசிங்க அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வேலை போகும் இப்படி நடந்துருச்சேன்னு புலம்புறது நமக்கு வந்து நெகட்டிவாக தான் போகும் கடைசியாக என்ன இடம் அந்த எக்ஸாமையும் விட்டுருவோம் எக்ஸாம் தள்ளி போனதே நம்ம மாற்ற முடியாது எக்ஸாம் வந்து தள்ளி போய் அதையே நம்ம விட்டுருவோம் இந்த பக்கம் வேறு ஒரு ஆப்ஷன் நம்ம எடுத்தாலும் அதையும் பண்ணியிருக்க மாட்டோம் எல்லாமே வந்து அந்தரத்தில் தோங்கிட்டிருக்கோம் ஒழுங்காக எக்ஸாமாச்சும் படிச்சிருக்கலாம் நம்ம தோண ஆரம்பிச்சிடும் சொல்கிறது புரிஞ்சுங்களா ஸோ வரக்கூடிய நாட்களை எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க கூடிய அந்த மனப்பக்குவத்துக்கு ஃபஸ்ட்டு வந்துடுங்க ஐயோ அப்படிங்கிற அந்த இதுக்கு போகாதீங்க இதுதான் சூழ்நிலைன்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு நம்ம எப்படி நம்மளை நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் உறுதியா இருங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அடாப்ட் பண்ணி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் எடுக்கிறீங்களோ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிடுவீங்க இப்போ பிளானரில் வருது எப்போனாலும் சரி ஜனவரியில் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாலும் சரி ஃபெப்வரில் சொன்னாலும் சரி மார்ச் வாட் எவர் எப்போ வருதோ டக்குன்னு ஒரு டெசிஷன் அன்னைக்குள்ளே எடுத்துடணும் பிளானர் பார்த்த அன்னைக்கு டிசம்பர் பதினஞ்சு பிளானர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் பதினஞ்சு நைட்டே நம்ம டிசைட் பண்ணிடணும் நம்ம அடுத்து எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறது அதை வச்சுக்கிட்டு நாலு நாள் அனலைஸ் பண்ணிவிட்டு நாற்பது வீடியோ பாத்துக்கிட்டு கடைசியாக நீங்க நாற்பது வீடியோல சொன்ன இன்ஃபர்மேஷனையும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஒரு முடிவை நீங்க எடுக்குங்காட்டி போதும் நான் உங்களோட டிசிஷன் எடுத்துங்க நீங்க திங்க் பண்ணுங்க இந்த எக்ஸாம் டேட்டு இப்படி இருக்கு நம்ம இதை எப்படி பண்ணலாம் ஐடியாக்கள் நீங்க யூடியூப்ல இருந்து எடுங்க ஆனா அதுல ஒரு அதுல உங்களுக்கு உங்களுக்கான சூழ்நிலைக்கு எது கரெக்டா இருக்குங்கிறது பார்த்துட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க புரியுதுங்களா ஏன்னா உங்களோட குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும் எங்களை மாதிரி யூடியூபர்ஸுக்கு தெரியாது நாங்கள் வந்து பொதுவாக இப்படி ஒரு ஐடியா தான் கொடுக்க முடியுமே தவிர உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம அடாப்ட் ஆகிட்டு அந்த அன்றைக்கே முடிவு பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்தே ஓட ஆரம்பிச்சுக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முன்னாடி ஓடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது ஏன்னா அதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து பின்னாடி போயிடுவோம் ஏன்னா அடுத்தடுத்து டெசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்கவுங்க கூட்டாண்டி போயிட்டே இருக்கும் வெறும் ஐயாயிரம் வேக்கண்ட்டை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஐயாயிரம் வேக்கண்டில் ஐயாயிரம் பேத்துல நம்ம ஒரு ஆளாக வந்துடணும் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம குயிக்காக டெசிஷன் எடுத்து குயிக்காக நம்ம என்ன பண்ணிடணும் நம்ம ஓட ஆரம்பிச்சிடணும் சொல்கிறது புரிந்துங்களா எதை வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கோங்க அது இப்போ இருந்தே தயார்படுத்திக்க அதுக்கு அதுங்க தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ இருந்தே தயார்படுத்திங்க முன்னாடி வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் தள்ளி போனாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த ரெண்டுக்குமே தயார்படுத்திக்கோங்க அப்போ வர்றது உங்களுக்கு வந்து என்ன இருக்காது ஒரு ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது நான் சொல்கிறது புரிந்துங்களா சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனலில் நம்ம அடுத்தடுத்து ஆன்லைனில் இருந்து சயின்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் தமிழ் லைவ் டெஸ்ட்டு ஜிகே லைவ் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒன்று ஒன்றா ஃபாலோ வாங்க ஓகேங்களா சைட் பை சைடு வந்து பார்த்தோன்னா நான் டாப் மோஸ்ட் ஒரு பத்து பத்து கொஸ்டினாக வந்து ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு ஒரு லைவ் டெஸ்ட் மறலில் வைக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் ஜிகே பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி கொஸ்டின் பேஸ் பண்ணி ஸோ அதுவும் நான் உங்களுக்கு வந்து சைட் பை சைடு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா எல்லாமே வரும் ஃபாலோ பண்ணிங்க ஸ்டாண்டர்டாக எது படிக்கணுமோ தமிழ் ஜிகே மேக்ஸு ஓகேவா இந்த வாரத்துக்கு என்னென்ன படிக்க நம்ம சொல்லியிருக்கோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுவாங்க வாங்க ஓகேங்களா ஸோ மெசர்மென்ட் டாப்பிக்கை நீங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஒன்றா நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த மெயின் டாப்பிக்கும் முடிச்சுட்டே வாங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிருஷ்ணபாக இருந்து ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ